இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். சகோதரி ஒருவர், ஒரு துறவர சபையில் சேருகிற ஒருவர், எத்தனை ஆண்டு காலம் துறவர புகுநிலை பயிற்சி, அதாவது நோவிஷியேட் பயிற்சி பெற வேண்டும் என்று கேட்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, துறவர புகுநிலை பயிற்சி கால அளவை பற்றி லத்தீன் வழிபாட்டு முறை கத்தோலிக்க திரு அவை சட்ட தொகுப்பின் சட்ட எண்கள் 648 மற்றும் 649 கூறுகின்றன. 1. துறவர புகுநிலை செல்லத்தக்கதாய் இருக்க, அது துறவர புகுநிலையினரின் குழுமத்திலேயே செலவிடப்பட்ட 12 மாதங்களை கொண்டிருக்க வேண்டும் என்று சட்ட எண் 648 முதலாவது பிரிவு கூறுகிறது. அதாவது ஓராண்டு பயிற்சி அவர்கள் பெற வேண்டும். 2. துறவர புகுநிலையினரின் உருவாக்கத்தை நிறைவு செய்ய, துறவர புகுநிலையினரின் குழுமத்திலேயே செலவிடப்பட்ட 12 மாத காலத்துடன் துறவர புகுநிலையினர் குழுமத்திற்கு வெளியே செலவிடப்பட வேண்டிய 1 அல்லது பல மறை தூது பணி பயிற்சிகளின் காலங்களை அந்த துறவர சபையின் அமைப்பு சட்டங்கள் நிர்ணயிக்கலாம் என்று சட்ட எண் 648 இரண்டாவது பிரிவு கூறுகிறது. 3. எனினும் துறவர புகுநிலை பயிற்சி காலம் 2 ஆண்டுகளுக்கு மேல் நீட்டிக்கப்பட கூடாது என்று சட்ட எண் 648 மூன்றாவது பிரிவு தெளிவாக கூறுகிறது. ஆக துறவர புகுநிலை பயிற்சி காலம் 2 ஆண்டுகளுக்கு மேல் இருக்க கூடாது. 4. மறை தூது பணி பயிற்சிக்காக இல்லத்தை விட்டு வெளியில் இருப்பது தவிர துறவர புகுநிலை இல்லத்தில் இல்லாதிருப்பது, தொடர்ச்சியாகவோ இடைவெளி விட்டோ 3 மாதங்களுக்கு மேல் நீடித்தார் அது துறவர புகுநிலை பயிற்சியை செல்லாததாக்கி விடுகிறது என்று சட்ட எண் 649 கூறுகிறது. 5. துறவர புகுநிலை இல்லத்தில் 15 நாட்களுக்கு மேல் இல்லாதிருப்பது ஈடு செய்யப்பட வேண்டும் என்று சட்ட எண் 649 கூறுகிறது. மீண்டும் மற்றொரு கேள்வி பதிலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.